கட்சியின் மாநில தலைவர் ராமகோபாலன்ஜி காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் முன்பாக அவரது திருவுருவப் படம் வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர்களை தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசமூர்த்தி, முத்துக்குமார், பட்டியலணி மாவட்ட தலைவர் வைரமுத்து, சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பாலமுருகன், மண்டல தலைவர்கள் வாசுதேவன், பேராச்சி கண்ணன், சுயம்பு, செல்வகுமரன், நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் குமரன், பட்டியலணி மாவட்ட செயலாளர் நாகராஜன், ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் கார்த்திக், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன், அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களெல்லாம் முன்னோடியான தலைவர்கள் ஒருவரான ஒரு எளிமைக்கு சொந்தக்காரர், அதே போல சுறுசுறுப்பானவர். அவருக்கு பின்னாடி யாருமே நடக்க முடியாது. எல்லாரும் வந்து வந்து பிஎஸ்ஓ கூட அவர் பின்னாடி ஓடி தான் போகணும். இப்போ அவ்வளோ வேகமாக நடக்கக்கூடியவர், ரொம்ப சுறுசுறுப்பானவர். 80-85 வயசு அவர், இன்னைக்கு தினம் அவருக்கு 94 வயசானால் கூட 85 வயசில் கூட அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்து போகக்கூடிய அளவில் தான் இருந்தார். அவரெலாம் நமக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்மளுக்கெல்லாம் பல வழிகளை காட்டிட்டு போயிருக்காங்க. அதே போல் அவர் ஒரு சில கொள்கையில் வந்து பிடிப்பானவர். இன்னைய வரைக்கும் வந்து அவர் திருவல்லிக்கேணியில் அந்த விநாயகர் ஊர்வலம் நடத்தியே தீரணும் அப்படிங்கிற கொள்கையில் பிடிப்பாக இருந்தவர். ஒவ்வொரு வருஷமும் அந்த வீதிகளில் போக முடியாட்ட கூட விநாயகரை எடுத்துகிட்டு போவார், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் கொள்கை எடுத்த கொள்கையாக என்றைக்குமே மாறாதவர். அவரெல்லாம் நமக்கு இன்றைக்கி எங்களுக்கு மத்தியில் இல்லை அப்படின்னா கூட எங்களோட நினைவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவரோட கொள்கைகளால் வந்து நாங்கள் வந்து கடைப்பிடித்து வரக்கூடிய 2021 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு வரணுங்கிறத உறுதியாக நாங்களும் வேலை செய்யணும். இந்த நேரத்தில் உறுதி செய்யணும். மகாராஜன், மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி. செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.